சார் வணக்கம் சார். சின்ன ஒரு மிமிக்ரி கான்செப்ட் தான் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் வந்து எல்லா ஆக்டரையும் ஸ்டேஜில் கூப்பிட்டு மிமிக்ரி பண்ண சொல்கிறாரு, அதாவது பெர்ஃபார்ம் பண்ண சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாருன்னு பார்ப்போம் சார். எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல நான் தான் பெர்ஃபார்ம் பண்ணணும், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ரைம்ஸ் தான், அதுவும் தமிழ் தான் தெரியும். அஸ்தலக்கடி லாலா சுந்தரி கோலா கொப்பர கொய்யா, இந்த மாதிரி தான் எல்லோரும் பண்ணணும். முதல்ல யார் வரப்போகிறாங்க தெரியுமா? வாங்க தம்பி தனுஷ். ஏன் ஏன் சார் அந்த கூப்பிட்டீங்க? ஏய் சனியை முடிச்சவனே, ஏண்டோ வந்தவுடனே கத்துற சார்? திவ்யா சார். ஏய் யார் அந்த பொண்ணா? கொண்டுடுவோண்டா உன்னை சார். திவ்யா திவ்யா பாரு 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 பாரு, இங்கே எவ்வளோ பெரிய ஸ்டேஜ், ஸ்டேஜெல்லாம் வெளிச்சோம், டைரக்டர்ஸு ப்ரொடியூசர்ஸு மொக்க போட விஜயகாந்த், இதெல்லாம் கிடைக்காத கிடைக்காத நான் எவ்வளோ நாயங்கிருக்கேன் தெரியுமா? ஏய் வந்தன்னு வச்சுக்க, கொண்டுடுவோம் உன்னை. அவள் தான் நேற்று காத்து கூட ஓடிட்டாளே. ஐயோ திவ்யா கார்த்திகி சிசி இல்லை, அது லவ் இல்லை திவ்யா, நம்ம பண்ணுறோம் பாத்தியா, அதான் திவ்யா லவ். எனக்கு என்னன்னா ஒன்றுண்ணா, உனக்கு துணிது பாத்தியா, அதான் திவ்யா லவ். ஜெய் கொண்டுடுவேன், ஸ்டேஜில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறான்னா இவன் பாட்டுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். அடுத்து இவன் சரியில்லை, அடுத்து யார் வர்றாங்கன்னு பார்ப்போம். வாங்க ரகுவரன். ஏய் யாரா ஸ்டேஜில் ஆட்டோ ஓட்டுறது? கொண்டுடுவேண்டா உன்னை. எனக்கு தெரிய, ஒரு மனுஷன் வீட்டிலேருந்து கிளம்பி வருது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தயா தெரியும். சென்னையிலேருந்து கிளம்பி வருது என்னன்னு தெரியுமா? உள்ளே வந்தால் விட 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 விடங்க தெரியும்ல, கொன்னுடுவோம். கேள்வி கடந்து வை, பாம் தெரியுமா? பாம் இங்கே வச்சிருவேன், அது வெடிச்சா வெடிச்சு ஆண்டி மாறு ஆண்டி. ஹே நீ கோவப்பட்டா பாம்தான் வைப்ப, ஆனால் நான் கோவப்பட்டா கண்ணு செவக்கம், கண்ணன் துடிக்கும், கால் அடிக்கும், கரண்ட் பாக்ஸ் வெடிக்கண்டோம், தெரியும்ல? சரி இவர் வேணாம், அடுத்து நம்ம கார்த்திக் தம்பியை கூப்பிடுவோம், நவரச நாயகன் கார்த்திக். வாங்க. ஹே பனு, நான் இங்கே ஒன்றும் பண்ண வரல, எனக்கு ஒன்றும் தெரியாது, இங்கே ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. நீ என்ன பாட்டு ஒரு தடவை ஐ லவ் யூ ஒரே ஒரு பாட்டு சொல்லு, அது போடு. ஏ இருத்துரா, நீ என்ன வேணா சொல்லு, ஆனால் வாயிலுக்கு வெத்தலையை துப்பிட்டு அதுக்கப்புறம் சொல்லு, அப்போ தான் முன்னாடி அப்புறம் புரியும். பனு எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தாங்க தெரியும், என்னை பார்த்து ஒரே ஒரு தடவை ஐ லவ் யூ ஒரு மூணு வார்த்தை சொல்லு போதும். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கு, என்ன பார்த்து ஐ லவ் யூ ஒரு வார்த்தை சொல். ஹே அதுக்கேண்டா கத்துற, முன்னாடி இருக்கவங்கலாம் பயப்படுறாங்கல்ல. சரி அடுத்து யார் வர்றாங்கன்னு பார்ப்போம். வாங்க தம்பி அல்டிமேட் ஸ்டாரு அஜித். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் தம்பி, நீங்கள் என்ன பண்ண போறீங்க? ஏ தெரியல, நான் தனியால் இல்லை, எனக்கு பின்னாடி பெரிய கூட்டமே இருக்கு. சரி தம்பி எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, ஸ்டேஜில் நிறைய வேலை இருக்கு, செஞ்சுட்டு போவாங்க. ஏ இதப்பா என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னா கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு மொழி எல்லாம் இருக்கும், உடம்புல உயிர் இருக்காது. அது தம்பி என்கிட்ட வச்சுக்கிட்டா உனக்கு உடம்புல ஒட்டு துணி இருக்காது, அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கவங்களாம் சந்தித்து வச்சிடும், தெரியும்ல? சரி அண்ணே எனக்கு அத்திப்பட்டியை கண்டுபிடிப்பேன்,
எங்க ஒரு வத்திப்பட்டி கொடு. ஐயோ அண்ணா வத்திப்பட்டி வத்திப்பட்டி எங்க வச்சிருக்கேன்னு தெரியலண்ணா. ஏய் முதல்ல வத்திப்பட்டி கண்டுபிடி, அதுக்கப்புறம் அத்திப்பட்டியை கண்டுபிடிப்ப, கொன்னுடுவோம் உன்னை. போலோ அடுத்து அடுத்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரை கூப்பிடுவோம். எங்கள் வருக தந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, என் அன்பு நண்பர் கார்த்திக் சார் அவர்களே, அமித்ஷா அவர்களே, சித்ரா மேடம் அவர்களே, என்னை வாழ வைத்த தமிழ் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். நான் ஒரு நாள் மாடியில் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ இந்த மாதிரி விஜய் டிவி வந்து ஃபோன் பண்ணாங்க, சார் சிங்கப்பூரில் ஒரு நிகழ்ச்சி இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னாங்க. முடியுமான்னு கேட்டாங்க, இல்லை சார் வேண்டா, கோபுரம் இருக்குது, கொஞ்சம் வேலை இருக்குது, ஓ குசல் படம் வர போயிட்டுருக்கு, கண்டிப்பாக என்னால் வர முடியாது சார் சொன்னேன். இல்லை சார் இது சிங்கப்பூரில் நம்ம மக்களுக்காக பண்ணோம், நீங்கள் வரலன்னா எப்படி, நீங்கள் கண்டிப்பாக வந்தோன்னு சொன்னாங்க, நான் சொன்னேன் கண்டிப்பாக வரேன்னு சொன்னேன், நான் அவங்க வந்து முன்னாடி நின்று பேசுகிறேன். இந்த மாதிரி ஸ்லோகன் அங்கேயும் பார்த்தது கிடையாது. இங்கே இருக்கிற எல்லோரும் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவனை வேண்டி விரும்பி விடைபெறுக்கு. நன்றி, வணக்கம். முருகன் நல்ல டேலண்ட் இருக்கு, ஆனால் ஏன் இப்படி, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சார் எங்கள் அம்மா எனக்கு முருகன் பேர் வச்சாங்க சார், இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க. நான் வந்து கும்படிமுடி பக்கத்தில் இருக்க காரூர் கிராமத்துலேருந்து வரேன் சார். எனக்கு அம்மா அப்பா இல்லாத ஒரு அனாதை சார். எங்கள் ஊர் ஒரு வளமான ஊர், நான் ரோடோட பொம்மை விற்கிறேன் சார். ஒரு நாளைக்கு பொம்மை விற்றுனா 100 ரூபா கிடைக்கும் சார், அந்த 100 ரூபா எனக்கு சாப்பாடு கூட ஆகாது சார். ஸோ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் சார், என்னோடய வியாபாரத்தை உங்கள் நிகழ்ச்சி மூலமாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் பெரிய அளவு சான்சஸ் இருக்குது சார். உங்களுக்கு எப்படி இந்த திறமை வந்தது சார்? நான் ரோடோட பொம்மை விற்றுட்டு ஒரு கிரவுண்ட் ஓரமாக தான் சாப்பாடுப்பா டெய்லி. அந்த கிரவுண்ட் பெரிய கிரவுண்ட் சார், கிரிக்கெட் விளையாடுவாங்க, டென்னிஸ் எல்லாமே விளையாடுவாங்க சார். ஒரு நாள் ஊர் ஃபுல்லாக சுற்றி அழிஞ்சு ஓஞ்சி திரிஞ்சு ஆஞ்சி பொம்மை விற்றுட்டு டயர்டாக ஒரு ஓரமாக படுத்துட்டு இருந்தேன் சார். ஒரு 9 மணி இருக்கும், எல்லோரும் சிரிக்கிற சவுண்டு கேட்டது. என்னடா எல்லாம் சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தேன் சார். அங்கே பார்த்தா ஒருத்தர் ஸ்டேஜ்லேருந்து பலகுரில் பேசிகிட்ருக்காரு. அப்போ தான் சார் எனக்கு தெரியும் ஒருத்தர மாதிரி இன்னொருத்தர் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பார்த்து உடனே எல்லோரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க சார். அவங்களாம் சிரிக்கிறதெல்லாம் பார்த்தோன்னே எங்கள் அம்மாவோட ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்குள்ளே ஒரு வெறி வந்தது சார், இது எப்படியாவது கற்றுக்கணும், எல்லாம் சிரிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரே வெறி வந்தது. நானும் கற்றுக்கிட்டேன், அதை முன்னாடி பண்ணியிருக்கேன், நீங்களும் ரசிச்சிருப்பீங்க சிரிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒரு நாள் இப்படி தான் நான் எப்பவுமே பொம்மை வைக்கும்போது நடிகர் குழுவில் வந்து யூஸ் பண்ணுவேன் சார், பல நடிகர் குழுவில் யூஸ் பண்ணுவேன். அப்போல்லாம் எல்லாம் வந்து என்கிட்ட தான் சார் வாங்குவாங்க, எல்லாம் ரசிப்பாங்க சிரிப்பாங்க கை தட்டுவாங்க. முக்கியமாக குழந்தைங்க சார், குழந்தைங்க தான் சார் எனக்கு ஹீரோவே, அவங்களால தான் என் வியாபாரமே போகுது. ஒரு டைம் நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாய்ஸை வச்சே நான் நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கேன் சார். அந்த மாதிரி தான் சார் போயிட்டுருக்கு. ஒரு நாள் நான் அப்படியே காலேஜ் பக்கம் நான் பொம்மை விற்றுட்டு போயிட்டே இருக்கும்போது காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து வீடியோ எடுத்துட்டார். வீடியோ எடுத்து டெஸ்ட் டியூப்ல போட்டு ஓடிப் சார், இல்லை இல்லை யூடியூப்பில் போட்டார். போட்டவுடனே ப்ராப்ளம் ஆகிட்டேன் சார். அதுக்கப்புறம் உங்கள் சேனல் வந்து என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. ஸோ இப்போ வந்து உங்கள் முன்னாடி நின்று பண்ணியிருக்கேன் சார். சரி, அனாதன்னு சொன்னீங்க, அப்புறம் அம்மா அதெல்லாம் இல்லை? அனாதை தான் சார். அம்மா நாட்டுப்புற பாட்டெல்லாம் பாடுவாங்க சார். தாலாட்டு ஊரில் எல்லாரும் மெய் மருந்து கேட்பாங்க சார். எங்கள் அப்பா ஒரு குடிகாரர் சார், தினமும் குடிச்சிட்டு வருவார், எந்த வேலைக்கும் போக மாட்டார். எங்கள் அம்மாவை குடிச்சிட்டு வந்து அடிப்பார் சார். மோட்ரி இங்க குடல் வெந்துட்டு இருக்கின்றா, பாட்டு ஒரு கேடா சொல்லிக்கிட்டே இருக்கா, பாடுற. அன்று சிரித்ததும் அது நல்லா சச்சா, என்று அழுவதும் அது நல்லா சச்சா. இவ கொலை வழக்கம்,
அப்படி சொல்லிதான் எங்க ஆத்தா என் தள்ள கட்டி வச்சா. இவ்வளவு என் மானமே சந்திச்சிருக்குதியா? சாராய கடைக்கு போனா என்னை பார்த்து பயப்படுற பசங்களா என்னன்னா பொண்டாட்டிய ஊர்மையை விட்டு இங்க என்ன பண்றேன்னு சொல்றான். கேவலமா இருக்கு, படு கேவலமா இருக்கு. இனிமே என் முன்னாடியாவது போய் பாடுறேன் கீடுறேன்னு பல்ல இழுச்சிட்டு நின்ன கொண்டே போடுவேன். எங்க அம்மாக்கும் வைத்த கழுவ வேற வழி தெரியல சார். எங்க அம்மா பாடி கஷ்டப்பட்டு சம்பச்ச ஒரு காசுல எங்க அப்பா புடிக்கிட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் சண்டை அதிகமாயி மாட்டியா? இந்த நாட்டிலே சரி வீட்லேயும் சரி பொம்பளைங்க ஆம்பளைங்க பேச மட்டும் கேட்டுதான் நடக்கணும். அப்போதான் நாடோ உருப்படும் வீடோ உருப்படும். செத்து தலை பொட்ட கோழி கூவி விடுஞ்சதா சரித்திரம் இல்லடா டே. எங்கம்மா அப்படியே உண்டாங்க சார். அதுக்கப்புறம் எங்க அம்மா நான் பார்க்கல, எங்க அம்மா பாடுறது நான் கேட்கல சார். எங்க அம்மா சொல்லுவாங்க நான் எப்பெல்லாம் பாடணும் அப்பெல்லாம் என் கஷ்டத்தை மறந்துட வேண்டாம். நான் இவ்வளோ கஷ்டப்படுறது எல்லாமே உனக்காக தான். என்ன மாதிரி இருக்காத, என்ன மாதிரி கஷ்டப்படாத. நீ மட்டும் இல்லைன்னா இந்த மனுஷனோட என்றைக்கோ நான் செத்து போயிருப்பேன். எங்கேயாவது போயிடு சந்தோஷம் மாதிரி எல்லாரும் நல்லா வச்சுக்கோ அப்படின்லாம் சொல்லுவாங்க சார். எங்கள் அம்மா போனதுக்கப்புறம் இன்னும் சுத்தி பொம்மை வித்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் கஷ்டப்பட்டு தான் சார் இருக்கேன், இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். எல்லாரும் சொல்லுவாங்க ஏழையோட சிரிப்பில் கடவுளை பார்க்கலாம்னு சொல்லுவாங்க சார். ஆனால் நம்ம எல்லாரோட முகத்துலேயும் உங்கள் எல்லா முகத்திற்கு சிரிப்பையும் பார்த்து எங்கள் அம்மாவை நான் பார்க்குறேன் சார். இப்போ கூட அங்கெங்கயோ உட்காந்துட்டு எங்கள் அம்மா சிரிச்சுட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காங்க சார். என்னை ஆசீர்வாதம் பண்ணு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை சார். எங்கள் அம்மா நான் சிரிச்சு பார்த்ததே இல்லை. Now we'll have a short intermission of 5 minutes. They'll be fine. I wouldn't worry about them too much. Hey ladies, we'll be right there.